முதன் முறையாக தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மாநாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்கி இருக்கிறது. அதற்கு எல்லா வகையிலும் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களும் டபிள்யூஹெச்ஓவின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் போன்றவர்களும் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் மது போன்றவர்களும் இன்றைக்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் இங்கே பேசும்போது எடுத்து சொன்னதை போல இந்த மாநாடு என்பது பல வகைகளில் எதிர்காலத்தில் பரவும் நோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. மாநாட்டில் மருத்துவ கண்டுபிடிப்புகளில் அதிநவீன கவனம் செலுத்தும் அமர்வுகள் பல நடத்தப்படவிருக்கிறது. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் அவரவர்களுடைய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளை அதில் பொருத்தமான சிலவற்றை அவரவர்களுடைய கருத்துரைகளில் தெரிவிப்பார்கள். எனவே மருத்துவ வல்லுநர்களின் ஆராய்ச்சி மற்றும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளின் மூலம் எதிர்காலத்தில் மருத்துவத்துறைக்கு போதுமான அல்லது பெரிய அளவிலான விழிப்புணர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு மருத்துவம் மற்றும் அதனுடைய தொடர்புடைய துறைகளில் இளங்கலை முதுகலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி மருத்துவர்களும் இந்த மாநாட்டில் மற்றும் குழு விவாதங்களில் கலந்து கொண்டு பயனடையவிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் கண் காது மூக்கு தொண்டை இதய அறிவியல் நீரிழிவு நோய் கண் மருத்துவம் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மருத்துவ கல்வி சிறுநீரகவியல் தடுப்பூசி மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் ஹெப்படாலஜி மற்றும் காஸ்ட்ரோ என்டாலஜி நரம்பியல் புற்றுநோயியல் செயற்கை நுண்ணறிவு மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் எலும்பியல் மனநல மருத்துவம் அவசர மருத்துவம் ஆய்வக மருத்துவம் மற்றும் ஜீனோமிக்ஸ் ஆராய்ச்சி மற்றும் தொற்று நோயியல் பல் மருத்துவம் ஆயுஷ் நர்சிங் மருந்தகம் புனர்வாழ்வு போன்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகள் ஒவ்வொரு சிறப்புக்கும் 6 விரிவுரைகள் இருக்கும். இதில் இப்பொழுது 25 சிறப்பு பிரிவுகளை சொல்லியிருக்கிறோம். இந்த 25 சிறப்பு பிரிவுகளிலும் ஒவ்வொன்றுக்கும் 6 அமர்வுகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு அமர்விலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இருந்து விரிவுரையாளர்கள் அழைக்கப்பட்டு அவரவர்களுடைய அறிவார்ந்த கருத்துக்களை மருத்துவ ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் தோஹா ஆகிய நாடுகளிலிருந்து 23 சர்வதேச அளவிலான வல்லுநர்கள் இதில் பங்கேற்கவிருக்கிறார்கள். தேசிய அளவில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் இதில் பங்கேற்று எதிர்கால மருத்துவம் குறித்த சிறப்புகளை இங்கே எடுத்துச் சொல்லவிருக்கிறார்கள். மாநாட்டில் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கும் அறுவை சிகிச்சை பயிற்சி நிலையங்களும் கூட அங்கே அமைக்கப்படவிருக்கிறது. இதனை முன்னிட்டு சென்னை வர்த்தக சங்கம் ட்ரேட் சென்டர் அந்த பகுதியில் 100 ஸ்டால்களுக்கான அறிவியல் அமர்வுடன் கூடிய ஸ்டால்களும் அமைக்கப்படவிருக்கிறது. மாநாட்டில் இந்த மாநாடு மூன்று நாட்கள் நடத்தப்படவிருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அவருடைய வரவை எதிர்பார்த்து 19 முதல் 21 வரை நடத்தப்படவிருக்கிறது. இந்த மாநாட்டில் மருத்துவ மாணவர் சமூகம் பயன்பெறுவதற்கு ஏராளமான வழிகாட்டு முறைகள் இருக்கவிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல தமிழக அரசில் பணிபுரிகிற ஏறத்தாழ 20,000 மேற்பட்ட மருத்துவர்கள் இதிலே பலனடையவிருக்கிறார்கள். அதையும் கடந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவர்களும் ஏறத்தாழ 1.5 லட்சம் மருத்துவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் இதன் மூலம் கிடைக்கவிருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக டபிள்யூஹெச்ஓவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அவரை அழைப்பதற்கான அழைப்புதலை அவருக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிற காரணத்தினால் இன்னமும் அவருடைய தலைமை அலுவலகத்திற்கு வரவில்லை. அவர் அதை பார்த்து அவரிடத்தில் பேசவும் அழைப்பும் அனுப்பப்பட்டிருக்கிறது.
அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சுகாதாரத்துறையின் அமைச்சர்களும் கூட பங்கேற்கவிருக்கிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் கலந்து கொள்வதற்கான அந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இப்படி பல்வேறு வகைகளில் சிறப்புரிய அந்த சிறப்புக்குரிய அந்த மாநாடு வருகிற ஜனவரி 3வது வாரத்தில் நடத்தப்படவிருக்கிறது. ஒரு மிக பெரிய அளவில் இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற அனைவரும் மருத்துவத்துறையின் ஒரு மணிமகுடமான மாநாடாக இது அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாட்டிற்கான ஒரு குறிப்பேடு ஒன்று இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் அதற்கான ஒரு வலைதளம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலைதளத்தில் யார் யாரெல்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்று அவரவருடைய கடமைகளை ஆற்றவிருக்கிறார்கள் என்கின்ற பல்வேறு வகையான செய்திகளும் உள்ளடக்கியிருக்கிறது. அந்த வகையில் இந்த மாநாடு சிறப்படைவதற்கு முதல் நிகழ்வாக இது இங்கே அமைந்திருக்கிறது.